வணக்கம். வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள் ஈஸியாக எடுத்துக்கணும். அப்படி ஈஸியாக எடுத்துட்டோம்னா எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனால் அப்படி எல்லா விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுமா? ஏன் முடியாது? நம்ம வாழ்க்கையிலே நகைச்சுவைங்கிறத உணர்வு இருந்தால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியாகவே ஜாலியாகவே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போகும்போது எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. என்ன இன்னைக்கு நகைச்சுவை ஜாலியான விஷயங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நினைத்தால இன்னிக்கும் நிகழ்ச்சியில் வந்திருக்கிற கெஸ்ட் அப்படி தான். யார் வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு லீடு கொடுத்துட்டேனே, நகைச்சுவை ஜாலியாக இருக்கணும், டோன்ட் வாரி பி ஹாப்பி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் வந்திருக்கிற ஒரு மாபெரும் நடிகர், அவர் யாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏவி பாருங்க. முக்கால் நூற்றாண்டை கடந்து முன்னேற்ற பாதையில் நடை போட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா தன் பயணத்தில் பல்வேறு கதாநாயகர்களை கண்டுள்ளது. இந்த திரை வரலாற்றில் கதாநாயகர்கள் புகழின் உச்சியில் நின்று வெற்றி கோட்டை தொட்டிருக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், டனால் கே ஏ தங்கவேலு, நகைச்சுவை மன்னன் நாகேஷ் போன்றோரும் நகைச்சுவையோடு குணச்சத்திர வேடங்களும் ஏற்று கதாநாயகர்களுக்கே சவாலாக இருந்த நடிகவே எம் ஆர் ராதா. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. டி எஸ் பாலையா போன்றோர்களும் இன்றும் நம் நெஞ்சங்களில் இடம் பிடித்து இணையில்லா புகழுடன் விளங்குகிறார்கள். நகைச்சுவையில் ஒவ்வொருவரும் ஒரு பாணியை கொண்டு வருகிறார்கள். பார்த்தவுடனேயே சிரிப்பது போலவும், பார்த்து முடித்து பல வினாடிகள் கடந்து சிரிப்பது போலவும், பார்த்த பிறகு பல முறை நினைத்து நினைத்து சிரிப்பது போலவும் பற்பல விதமாய் நகைச்சுவை அமைவதுண்டு. ஆனால் இவர்களிலிருந்து சற்றே மாறுபட்டு ஒரு காட்சியை பார்த்து சிரிப்பதோடு மட்டுமல்லாமல் சிந்தனையை தூண்டும் விதமாக நகைச்சுவையை வழங்கிக் கொண்டிருப்பவர் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள். மரங்கள் வளர்வது நிழல் கொடுக்கத்தான், மலர்கள் பூப்பது மனம் பரப்பத்தான், மேகம் திரள்வது மழை கொடுக்கத்தான், அதேபோல சிரிப்பு என்பதே சிந்தனையை தூண்டத்தான் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு தன்னுடைய நடிப்பை ஒரு தொழிலாக கருதாமல் சமுதாயத்திற்கு செய்யும் தொண்டாக நினைத்து நடித்து வரும் நகைச்சுவை நடிகர். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான். நகைச்சுவையில் கலைவாணர் நடந்து சென்ற பாதச்சுவடுகளை இவர் பின்பற்றவில்லை. அவருடைய பாதச்சுவடுகளிலேயே இவர் பாதம் பதித்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். மதுரையில் கல்லூரி மாணவராயிருந்து சென்னை நோக்கி வந்தவர் தேர்ந்தெடுத்ததோ திரைத்துறையை. இயக்குனர் இமயம் திரு பாலச்சந்தர் அவர்களிடம் உதவியாளராய் இணைந்தார். திரைக்கதை எழுதும் ஆர்வத்தோடு இருந்த இவரின் பல அரிய ஆற்றல்களை கண்ட திரு கே பி அவர்கள் இவரை ஓர் நடிகராக அறிமுகப்படுத்தினார். மலை குலைந்தாலும் நிலை குலையா நெஞ்சம் வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இவர் நடித்த முதல் படம் மனதில் உறுதி வேண்டும். குழவி அப்படியே இருக்குது, ஆட்டுக்கள் சுத்துது, நான் பெரிய தத்துவஞானியா வருவனா? கே பி என்ற இயக்குனர் சிகரத்தின் மோதிர கையால் குட்டுப்பட்ட இந்த சின்ன கலைவாணர் தன் சீரிய சிந்தனையால் சிரிப்போடு சீர்திருத்த கருத்துக்களையும் கலந்து கொடுத்து சமூக அக்கறை உள்ளவராய் சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறார். கவர்மெண்ட் மரமள மரமளாங்குது, அதையெல்லாம் விட்டுப்புட்டு இந்த புதர வளர்க்கிறீங்களே ஐயா. சிந்தனையிலே கலைவாணரை இருத்தி செயலிலும் பேச்சிலும் நடிக வேளை நிறுத்தி அறிவு களஞ்சியமாய் இவர் அள்ளி வீசும் கருத்துக்கள் இருண்ட சமுதாயத்தில் ஒளியேற்றும் தீபங்கள். இந்த நகைச்சுவை நாயகனுக்கு மாநில அரசு தந்த விருதுகள் 4, இன்னும் பற்பல அமைப்புகள் தந்த விருதுகள் ஏராளம். எல்லாவற்றிற்கும் மேலாக சின்ன கலைவாணர் என மக்கள் மனங்களில் குடிகொண்டிருப்பதே இவரை மேன்மேலும் ஊக்கப்படுத்தும் விருதாய் அமைந்துள்ளது. இவருடைய சமுதாய பணியில் இன்னும் ஒரு பரிமாணமாய் பசுமை அமைப்பு ஒன்றை தொடங்கினார். இந்த அமைப்பை நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சமூக சிற்பி முன்னாள் குடியரசுத் தலைவர் திருமிகு அப்துல் கலாம் அவர்களின் அன்பு ஆலோசனையால் தொடங்கி இந்த அமைப்பின் மூலம் பசுமை தவழச் செய்ய சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டு சமூக சேவையில் தன்னை மென்மேலும் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். இவருடைய இயற்பெயர் விவேகானந்தர். வங்கம் தந்த அந்த விவேகானந்தர்
சமயப்பணியின் முன்னோடி. திரையுலகம் கண்ட இந்த விவேகானந்தன் சமுதாய பணியின் முன்னோடி. திரையிலும் தமிழ்நாட்டின் தரையிலும் புதுமை படைத்து வரும் இந்த நகைச்சுவை பூங்காற்றால் நல்லவை நடக்கட்டும். சமூக அக்கறை கொண்டவர்கள் தளர்வதில்லை. இந்த சீர்திருத்தவாதியின் நகைச்சுவை பயணங்களை நினைத்தாலே எனக்கும். Please put your hands together and welcome சின்ன கலைவாணர் விவேக். அவ்வளோ பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவில் எங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க, நன்றி. ஆரம்பிக்க முன்னாடி இந்த வேந்தர் டிவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா புது சேனல் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம், அண்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இனிக்கும். யாருமே அட்டெம்ப்ட் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட் ஷோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் சேனல்? ஆக்சுவலாக இது வந்து என்னோட பிலவுட் ஆர்டிஸ்ட். நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். நீங்கள் தொகுத்து வழங்குறதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்புறம் வந்து இந்த ஒரு ஏவி ஒன்று காட்டினாங்க என்னை பற்றி, நான் அதுலேயே இந்த டீமோட நேர்த்தியை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடியவங்க, இந்த ஷோ பெரிய ஹிட் ஆக போகுதுன்றது இதுலேயே தெரியுது. கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கீங்க, செட் ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இட் ஹஸ் காட் அ எஸ்தெட்டிக் சென்ஸ்மாங்களே. எஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்குது. அதுவும் உங்கள் ஏவி பார்க்கும்போது எத்தனை விஷயங்கள், நான் வந்து உங்களை வந்து பலமுறை மீட் பண்ணியிருக்கேன், எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஏவி பார்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னா பாருங்களேன். யூ டெல் அஸ் அபவுட் யுவர் ஜேர்னி. ஏன்னா நிறைய கேள்விகள் அப்புறம் வரும் எனக்கு. பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் முழு பேர் இன்றைக்கி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், விவேகானந்தா. ஸோ விவேகானந்தா அந்த பேர் இருக்கிறதுனால தான் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு ஆசை இருந்ததா, இல்லை யூ பீன் அ கிரேட் ஃபாலோவர் ஆஃப் சுவாமி விவேகானந்தா? இல்லை, அந்த பேர் வச்சதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் தேடி படித்தேன். அதுக்கப்புறம் வந்து இஸ் எ பிக், வெரி பிக், என்னுடைய பெரிய குரு சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி வந்து நம்ம 150th இயர் கொண்டாடிட்டுருக்கோம் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் த்ரூ அவுட் த நேஷன். இன்றைக்கி ஹீ இஸ் ஸோ மச் நீடட் ஃபார் த யூத். இன்றைக்கி ஸோ மச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட். அதில் வந்து இன்றைக்கி சுவாமி விவேகானந்தருடைய அந்த தைரியம், அந்த ஹோப்ஃபுல் அட்வைசஸ் வந்து இன்னைக்குள்ளே யூத்துக்கு ரொம்ப தேவைப்படுது. ஃபஸ்ட்டு விஷனரி ஆஃப் இந்தியா அவர் தான். அவரும் அது மட்டும் இல்லை, அவர் 1897 அவர் என்ன சொன்னார்னா, வென் த பிரிட்டிஷ் வேர் ரூலிங்கர்ஸ், அவர் சொன்ன வார்த்தை இன்னும் 50 இயர்ஸில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு எக்ஸாக்டாக 50 இயர்ஸ் சொன்னார். வென் யூ ஜஸ்ட் ஆட் 1897 + 50 யூ கெட் 1947. அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்க, ஒரு ஆல் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார். நீங்கள் பெரிய ஃபாலோவர்னால் நல்லாவே தெரியுது. இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணால் அன்னைக்கு சொசைட்டி நல்ல சொசைட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கே அவர் அவ்வளோ சொல்லியிருக்கார். ஆமாம். பட் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயம் வரும்போது ஹவு டு யூ ரியாக்டடாக, சினிமானால தான் இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது, சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு வந்து உடனே வந்து ஒரு எஸ்கேப்பிசம் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் பாசிங் த பக் மாதிரி, ஏதோ ஒன்று ப்ளேம் பண்ணணும், அதனால தான் வந்து உடனே சினிமா மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. ஹவு டு யூ ரியாக்ட் டு தேட்? இப்போ காய்த்த மரம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமா வந்து எவ்ரிபடிஸ் மீடியா, அண்ட் நவடேஸ் எவ்ரிபடி இஸ் பிகமிங் எ மீடியா. எப்படின்னாக்கா, முந்தி வந்து பத்திரிக்கை மூலமாக தான் ஒன்று ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி டிவி மூலமாக ஒன்று தெரிஞ்சு. இப்போ எவ்ரிபடி ஹஸ் காட் அ ஃபோன் இன் தேர் ஹேண்ட், அண்ட் தே கோ ட்வீட், அண்ட் தே ஃபேஸ்புக்கில் போகிறாங்க, அண்ட் தே தெம் செல்ஃப் பிகம் எ மீடியா. தே கேன் ஷேர் தேர், அழகாக ஒரு சேஃப் கர்டனுக்குள்ளே இருந்துட்டு தேர் ஏபிள் டு டெல் வாட் அவர் தே ஃபீல் லைக். பட் சினிமாவில் இருக்கிறவங்க சொல்லும்போது அது பெரிய பிரச்சனையாக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் நான் தான் போல்டாக சொல்கிறோம்ல, நானே வந்து நானே பேசுகிறேன். ஸோ யூ கேன் ஈஸிலி பின் பாயிண்ட் மீ. வேறஸ் நம்ம வேறு ஒரு புனை பெயரில், வேறு ஒரு நேமில் வந்து ஃபேக் நேம் வேறு ஏதோ ஒன்றை வச்சுட்டு நம்ம சொல்லும்போது இந்த கோடிக்கணக்கான ஃபேஸ்புக்கில் யாரை தேடி பார்க்குறது இல்லையா? பட் சினிமா எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு டார்கெட்டு, ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு. டு பீ சீன் அண்ட் ஹர்ட். சினிமா பார்த்து தான் சொசைட்டி கெடுதுங்கறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். கண்டிப்பா பீப்பிள் ஆர் சோ இன்டெலிஜென்ட். அப்ப நெட்ல பாக்குறது எது வேணா பார்க்கலாமே, அதுக்கு சென்சாரே கிடையாது. கண்டிப்பா விவேக் ஜி, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கலாட்டா பண்ணனும், அது நீங்க இருக்கும்போது கண்டிப்பா இருக்கணும். சோ அதுக்காக வந்து அதுக்கு பேரே வந்து கலாட்டா கெட்டப் நாங்க சொல்லி இருக்கோம். நிறைய படத்துல நீங்க நிறைய கரெக்டர்ஸ், ஒவ்வொரு படத்துல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கரெக்டர்ஸ் நீங்க போட்டுருக்கீங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேக்கப் கிட், ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி தரோம்,
அதில் யூ ஹாவ் டு டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ டு மேக் பீப்பிள் லாஃப். மேக் ஓவருக்கு போகலாமா? நீங்கள் தான் வாட்டி விடுறீங்க. வாங்க வாங்க. எங்கள் வீட்டில் இருந்து காலையில் பசங்களை ஸ்கூலில் விடலான்ட்டு கூப்பிட்டு போனேன். பசங்களாம் என்னை பார்த்து புள்ள பிடிக்கிறவன் புள்ள பிடிக்கிறேன்ட்டு ஓடிட்டாங்க. வாய் ஐடோன் நோ. அதுக்கப்புறம் கேட்டை விட்டு வெளியே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலான்ட்டு. பார்த்தா எப்போவுமே நான் பிஸ்கட் போட்டால் சாப்பிட்டு வாலாட்டுற தெரு நாய் என்னை பின்பக்கமாக வந்து டிக்கியில் கடிச்சிச்சு. என்னன்னு புரியல. அப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பக்கமாக போனேன். நல்ல ஃபிகராக இருந்தால் ஏதாவது கரெக்ட் பண்ணலான்னு. என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போறேன். இமிகிரேஷன் விட மாட்டேன். என்ன ப்ராப்ளம் போடா போய் உன் தலையை பாடுறான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இப்படி இருக்கு. சவுகார்பேட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன். மொட்டை மாட்டிலிருந்து ஒரு சேர்த்து பான் ப்ராக் போட்டு எச்சி துப்பிட்டேன். அதில் தான் இப்போ சடனாக அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் தெரில. உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் வேணாம் சார் அப்படின்ட்டு. பார்த்ததே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சிரிப்பும் இல்லையா? இப்படிப்பா பார்த்துட்டு இப்படிப்பா போகிறோம். எனக்கு எப்படி இருக்கும்? வெல்கம் பேக் டு நினைத்தாலே. இன்றைக்கும் விவேக்ஜி, உங்களுடைய ஜேர்னி நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் உங்களுடைய பிரேக் த்ரூ சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் மதுரையில் இருக்கும்போது அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும் எப்படி உங்களுக்கு ஆசை வந்தது? எப்படி இங்கே வந்தீங்க? இல்லை, ஐ வாஸ் எசென்ஷியலி எ பிளே ரைட். எங்கள் காலேஜ் அமெரிக்கன் காலேஜில் படித்தேன். மதுரை அமெரிக்கன் காலேஜோட ப்ராடக்ட் நான். அங்கே பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது வி யூஸ் டு சும்மா பசங்க ஒன்றா சேர்ந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருப்போமே ஒழிய தெர் வாஸ் நாட் என்ன ஒரு கான்க்ரீட்டாக பர்பஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணல. அப்போ ஒரு வாட்டி இன்டர்நேஷ்னல் காலேஜ் காம்படிஷன் கல்ச்சுரல் காம்படிஷன்ஸ் வந்து வென்யூ வந்து எங்கள் காலேஜ் இருந்துச்சு. அப்போ எங்கள் காலேஜோட ப்ரொஃபஸர் சாமுவேல் சுதானந்தான் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர். அவர் நான் இருக்கிறது காமர்ஸ். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், இப்படி சும்மா ஊர் சுற்றி கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்களே, ஏன் நீங்கள் இந்த காம்படிஷனில் கலந்துட்டு ஏன் உண்மையிலேயே ஒரு ட்ராமா போடக்கூடாது? அப்போ வேஸ்ட்டை தான் சும்மா அவங்க இதெல்லாம் பண்ணினு ஒரு மாதிரி கேவலமாக திட்டிட்டு போயிட்டார். உடனே பசங்க உடனே அன்றைக்கி நைட்டு உட்காந்து இன்டர்வியூன்னு ஒரு சின்ன ஸ்கிட் ஒன்று எழுதுறேன், மை ஃபஸ்ட் ரைட்டிங். ஓகே, அதை வந்து அடுத்த நாள் ஸ்டேஜ் பண்ணி அது இட் காட் த கப். ஸோ அப்போ தான் வந்து அவர் தான் கூப்பிட்டு என்னை வந்து ஒரு டிசிப்ளின் பண்ணது அவர் தான், ப்ரொஃபஸர் சுதானந்தா தான். அப்புறம் ப்ரொஃபஸர் வசந்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாஸ்லாம் போட்டுட்டு இருந்தார் கர்டன் கிளப்னு. எனக்கும் இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரத்தோடு அதிக தூரம். ஏன் ஐம் நாட் வெரி அப்போது அந்த ப்ரொஃபிஷியன்சி கிடையாது எனக்கு. ஸோ நான் தமிழ் ட்ராமா எழுதிட்டு இருந்தேன். அப்படியே தான் எழுத ஆரம்பித்தேன். அப்போது சென்னை ஹியூமர் கிளப்புக்கு வந்தப்போ நான் எனக்கு ஒரு கேபி சாரோட இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அது அப்படியே வந்து வந்து வந்தேன். கேபி சாரோட இன்ட்ரொடக்ஷன் சொல்லும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் கேபி சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், எந்த மாதிரி ஒன்று இருந்தது? அப்போ வந்து ஹியூமர் கிளப் எப்படி இருக்குன்னாக்கா, பீப்புள் கம் அரவுண்டு, எல்லாம் வந்து சாப்டர்ஸில் வந்து அந்த வாரம் மேகசின்ஸில் வந்த ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. பட் நான் தான் ஃபஸ்ட் டைம் அது மதுரையிலேருந்து போயிட்டு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். பிஆர் கோவிந்தராஜன் அதோடய பிஆர்ஓ. அவர் பக்கத்து ஆஃபீஸ் வந்து பாலச்சந்திர சாரோடது. அவரும் அவரும் க்ளோஸ் அசோசியேட்ஸ், நிறைய படங்கள் ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார் சார். திடீர்னு அதை முடிஞ்சோடனே கூட்டிக் கொண்டு போய் பாலச்சந்திர முன்னாடி நிறுத்திட்டார். சடனாக அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் தெரில. திருப்பதியில் பெருமாள்கிட்ட இது வேண்டணும் அது வேண்டணும்னு நினச்சிட்டே போவாங்க. பட் சடனாக போய் நின்று பெருசாக பார்த்தோன்னே ஒன்றும் வேண்ட தோணாது. அதுக்குள்ளே ஜரிகண்டி ஜரிகண்டின்னு அது மாதிரி முதல்ல அவரை பார்த்தோன்னே ஒன்றும் தெரில. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். உடனே உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் வேணாம் சார் அப்படின்ட்டு. பார்த்ததே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று அவர் ஒன்று இவரை பார்த்தார், இவர் ஒன்று அவரை பார்த்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே காரில் சைலண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எம்எஸ்எல் 36 ஒரு கார், ஒரு அம்பாசிடர், அதில் போயிட்டு இருக்கோம். உடனே இஸ் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னாரு ஒரே ஒரு வார்த்தை. அவர் முன்னாடி ஒரு சின்ன எதுக்கு நான் பெஸ்ட் அவார்டு என்டர்டெய்னர் அவார்டு வாங்கினோ அதை அவர் முன்னாடி நடிச்சு காட்டினேன் கேவி சார் முன்னாடி. அதுக்கு ஒரு சிரிப்பும் இல்லையா? இப்படி பார்ப்போம் எனக்கு எப்படி இருக்கும்?
இப்போ இவ்வளோ நேரம் அவ்வளோ பேர் விழுந்து விழுந்து சிரித்து எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சேம் திங் ஐ எம் ரீப்ரொடியூசிங் பிஃபோர் இம் நாட் ஈவன் அ கிரின். அப்படியே பார்த்துட்டு இருந்தார். மனசில் என்ன இருக்கும்ப்பா, இந்த மனுஷன் ஒரு ரியாக்ஷனே இல்லை, நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து மதுரையில் இருப்பீங்க, நான் சென்னையில் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, கெட் அ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு, சென்னை வந்தேன். சென்னையில் செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணேன். ஆமாங்க, செக்ரட்டேரியட்டில். ஆமாம், நான் ஒரு மூணு சிஎம் பார்த்தேன் என்னோட பீரியடில், 85 to 92 வரைக்கும். பட் பாலச்சந்தர் சார் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து மோர் தென் அன் அஸ் அன் ஆக்டர், அவர் கூட அசிஸ்டன்ட் அண்ட் ரைட்டர் தான் நீங்கள் சேர்ந்து. 1986 ஒரு நாள் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்கா, ஒரு நர்ஸ் அக்கா இருக்கா, அவங்களுக்கு நிறைய தம்பிங்க இருக்காங்க, நர்ஸ் அக்கா என்னென்ன பேசுவா, தம்பிங்க என்னென்ன பண்ணுவாங்க, வேகாக சொல்கிறாரு. 16 கேரக்டர்ஸ், 16 கேரக்டர்ஸ், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் எழுதிட்டு வா அப்படின்னாரு. ஒரே நைட்டில் எழுதுறீங்களா? ஆமாம். அது என்னென்னா, அங்கேருந்து அவர் சார் கேட்டார், அவர் உடனே எப்போ தருவேன்னாரு. நான் இன்னைக்கு ஒரு புதன்கிழமை சார், அடுத்த புதன் தரேன். நோனும் நாளை காலையில் 7:00 எந்திரிச்சு போயிட்டார். அப்படியே வந்து பஸ் திருவள்ளூர் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஏறினேன். அந்த பஸ் டிக்கெட் வாங்கினேன்ல, அந்த டிக்கெட் பின்னாடி இருந்தே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போயிட்டு பார்த்து ரூமில் உட்காந்து, அப்போ நான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன், ரூமில் உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வச்சு அவங்கள கொஞ்சம் உற்சாகமாக இருக்க வச்சுட்டு, ஏன்னா அவங்க தூங்கிட்டாங்க நான் தூங்கிடுவேனே, ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து, ஐ பேர்ன்ட் மை மிட்நைட் ஆயில்பாங்கல்ல, ஸோ ஐ ரோட் அண்ட் ரோட் அண்ட் ரோட். அப்புறம் கரெக்டாக 7:00 வந்து ஃபோன் பண்ணார். கரெக்டாக லேண்ட்லைன்லாம் அப்போ தான், சார் நான் கேவி பேசுகிறேன், சார் சொல்லுங்கள் சார், ரைட்டர் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், ரைட்டர் எந்திரிச்சு நிற்பார்ல, அது மாதிரி சார் சொல்லுங்கள் சார், நான் ரெடி ஆகிட்டா, ஏன் 7 ஆச்சு நான் ஆளை காணும் அப்படின்னாரு. வந்துட்டே இருக்கேன் சார், வந்துட்டே இருக்கேன் சார். அப்புறம் தென் ஐ வேண்ட், போகும்போதே ஜெராக்ஸை வேறு எடுத்தேன், ஏன்னா என்ன ஒரு ஏமாத்திடுவாராம், அந்த ஒரு டவுட், என் ஸ்கிரிப்டை அவர் எடுத்துட்டார்னா அந்த ஒரு டவுட் இருந்தது உங்களுக்கு. உடனே நான் போகிறோன்னு ஏன்டா லேட்னாரு, இல்லை சார் ஜெராக்ஸ் எடுத்தேன். ஓ, ஏன் ஜெராக்ஸ் எடுத்தேன், எனக்கு ஒரு காப்பி. ஓ அப்படியா, உன்னோட இதை நான் திருடிடுவேனா அப்படின்னாரு. அப்படியே சொன்னார், அப்படியே பார்த்தேன், இருதா நின்று உள்ளே போனார். உள்ளே போயிட்டு 4 நான் என்னென்ன ஒரு சின்ன பிட்டு கூட எழுதி கொடுத்துருப்பேன், அதெல்லாம் விவேக்னு போட்டு ஒரு ஃபைல், அந்த ஃபைலை கொண்டு வந்து போட்டார். இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன்டா, டோன்ட் திங்க் ஐ ஐ டென்ட் சி யூ அகெயின் அண்ட் அகெயின், ஐ எம் அப்சர்விங் யூ. பட் தெர் இஸ் அ ஃபன்னி சைட் டு ஹிம். ஒரு தடவை அவர் வந்து ஒரு பிரபல வார பத்திரிகைக்கு வந்து எடிட்டராக இருந்தார், அந்த 1 மட்டும். அப்போ அந்த 1 அவர் எடிட்டராக இருக்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 15 ப்ரிப்பேர் பண்ணார். அந்த ப்ரிப்பரேஷன் ஹார்ட் ஒர்க்கு தான், அந்த டிவோஷன் தான் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். அப்போ வந்து என்னையை கூப்பிட்டு சொன்னார், நான் சார்லி தாமு, நாங்கள் 3 அவருடைய இன்ட்ரொடக்ஷன்ஸ். அப்போ எங்கள் 3 கூப்பிட்டு, வென் த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அதாவது நான் இல்லைன்னா என்னை பற்றி நீங்கள் என்ன பேசுவீங்க, அதை எழுதி கொடுங்கன்றாரு. அதை நான் அப்படியே போட போகிறேங்கிறாரு. சார்லி என்ன பண்ணிட்டான், தலைவா நீ அருமையாக எழுத, நீ எழுது அப்படின்ட்டு அவன் போயிட்டான். எதுக்கு வம்புன்ட்டு தாமும் அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எம்எல்ஏ விழுந்துருச்சு. இப்போ நானே தாமு, நான் சார்லி 3 கான்வர்ஸ் பண்ணணும், இதை நானே உட்காந்து எழுதினேன். அப்போது வந்து அவர் போகும்போது ஒன்று சொன்னார், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், சும்மா என்னை புகழக்கூடாது, வாட் யூ ரியலி ஃபீல் அபவுட் மீ ரைட் இட்ன்ட்டு போய். அதனால் நான் என்ன பண்ணேன், எழுதினேன் கடவுள் மேலே பாரத்தை போட்டு. அப்போ அதில் ஒரு டைலாக் எழுதியிருந்தேன், அது கொஞ்சம் நீங்களும் வர்றீங்க அதில், உங்களை பற்றியே எழுதியிருந்தேன் அதில். இப்போ அதில் என்ன எழுதியிருந்தேன்னா, நம்ம கேபி சாருக்கு கனமான பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கவனிச்சியாம்ப. உடனே என்ன என்ன சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், நம்ம ஸ்ரீவித்யா, சரிதா, குஷ்பு அப்படின்னு, ஏய் இதெல்லாம் எழுதுனா கோச்சுக்குவார். இல்லைடா, அவங்க பண்ணின பாத்திரங்கள் அந்த கேரக்டர்ஸை சொல்கிறேன், அது கனமானது தானே, இட்ஸ் எ வெயிட்டி ரோல், வெயிட்டி பீப்புள் வித் வெயிட்டி ரோல் அப்படின்னு சொல்லி, கனமான பாத்திரங்கள் அப்படின்னு அதைத்தான் தான் சொன்னேன், மற்றபடி ஆர்டிஸ்ட்டை நான் சொல்லலையே அப்படின்னேன். அடியே உனக்கு இருக்குடி, நீங்கள் அப்போ கேபி சார் அதை படித்து பார்த்துட்டு அவ்வளோதான் உனக்கு இருக்குன்னாங்க. இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அப்பா கிட்டே காட்டுவார்ல பையன், அது மாதிரி அவர் அப்படியே படித்தார். அந்த இடம் வந்து அப்படி பார்த்தார், என்ன ஒரு தடவை பார்த்தாரு பார்த்துட்டு லைட்டாக சிரித்தார். சிரிச்சு, ம், சரி ஓகே, வாரிட்ட ஒரு வழியாக என்னையே அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் தான் உண்மையை எழுத சொன்னீங்க, சரி சரி போ. எனக்கு என்ன தோணுச்சு, நிச்சயமாக இதை எடிட் பண்ணிடுவார், இதை எடிட் பண்ணிவிட்டு தான் அந்த பத்திரிக்கைக்கு அனுப்ப போகிறாருன்னு நினச்சேன். அதை அப்படியே அனுப்புனார், அப்படியே பப்ளிஷ் ஆச்சு. தட் இஸ் இஸ் கிரேட்னஸ். இப்போ உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அதை சொல்கிறோம், நம்ம எத்தனையோ விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறோம், எத்தனையோ விஷயங்கள். இப்போ உங்களுடைய காமெடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. உங்களுடைய இந்த மெசேஜ் பார்த்து நான் திருந்துட்டேன், நான் திருத்துட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு உங்களுடைய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன இருக்குது?
நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்குது. காமெடி இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு முறை நான் வந்து மலேசியாவில் கேஎல்ல ஒரு ஸ்டார் நைட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஐ எம் டாக்டர் கண்ணன், நீங்கள் என் ஒய்ஃபை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னாரு. எனக்கும் வந்துருச்சு, இவ்வளோ நேரம் டயர்டாக ஃபுல் இதை காம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ போய் ஏன் சார் அவங்க வந்து என்ன பார்க்க மாட்டாங்களான்னு, அவங்களால வர முடியாது சார், ஷீஸ் அ பேஷண்ட் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் சார், நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, எனக்கும் வேறு ஒர்க் இருக்குது, இப்போவே வந்து பார்த்துருங்களேன். என்ன ஏன் சார் நான் வந்து பார்க்கணும், என்ன பேஷண்ட்டுன்னு, ஷீஸ் அ கேன்சர் பேஷண்ட், ஷீஸ் இன் தியர் டெத் பெட். அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், வந்து தயவுசெய்து பார்க்குறீங்களா, அவங்களுடைய விஷ் அது லாஸ்ட் விஷ் மாதிரி சொல்கிறாங்க, வந்து பார்க்குறீங்களான்னாரு. என்னடா இதுன்ட்டு எனக்கு ஒரே அப்போ தர்ம சங்கடமாக இருந்தது. பசங்கள்லாம் நைட்டு பார்ட்டி கீட்டின்னு கூப்பிட்றாங்க, ஆனால் இவங்க இது கூப்பிட்றாங்கன்ட்டு போனேன். பட் ஆனால் இட்ஸ் அ லாங் டிரைவ், மோர் தென் ஒன் ஹவர் போச்சு. இப்போ மாதிரி எங்கேயோ வேறு ஒரு இடத்துல இருக்குது. போய் பார்த்தா ஒரு பெரிய மேன்ஷன், அங்கே வெரி வெல்தி பீப்புள் தேர். உள்ளே போய் பார்த்தாக்க ஒரு பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்டு, அதில் ஒரு அம்மா ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒரு அம்மா படுத்திருக்காங்க. எது என்ன ஸ்டார்ட் பண்ணுச்சுனாக்க, அவங்களுடைய பெட்டை சுற்றி என்னோடய காமெடி டிவிடிஸ். அப்படியே என்னை பார்த்தோன்னு எனக்கு ஒன்றுமே ஓடலை. அவங்க என்னை பார்த்தோன்னே அவங்க கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. அப்படியே அழுதுகிட்டே சிரித்தாங்க, லிப்ஸ் ஆர் ஸ்மைலிங் பட் ஐஸ் ஆர் க்ரைங். நானும் கொஞ்ச நேரம் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் எடுத்து இப்படி இப்படி கும்பிட்டாங்க என்ன, அப்படியே வந்துட்டேன் ரூம் விட்டு வெளியே. அண்ட் ஷீ லீவ்ட். அதுக்கப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவங்க இருந்தாங்களாம், பிகாஸ் அவங்களுக்கு சம் டேஸ் சம் மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்க டாக்டர். இது எனக்கு கிடைச்ச நேஷ்னல் அவார்டில் கூட முக்கியமாக இதை நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூ கிவ் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஒருத்தருக்கு லைஃப் போகிறது, ஹியூமர் கொடுத்துருக்கு அவங்களுக்கு, அதுதான் ஒரு இம்பேக்ட். நம்ம ஹியூமர் ஏதோ ஒரு இம்பேக்டை மற்றவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு தெரியும், இத்தனை தடவை உங்களை பற்றி வந்து நான் வந்து பத்திரிகையில் படிச்சிருக்கேன், உங்கள் இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயும் வந்து யூ ஹவ் பின் வெரி ஃபோர்ட்ரைட். நீங்கள் வந்து என்றைக்குமே மின்சிங் யோர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது, ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும் அப்படி நீங்கள் இருந்ததே கிடையாது. அது ஆரம்பத்துலேருந்து அப்படி இருக்கிறீங்களா? வாட் கிவ்ஸ் யூ தட் கரேஜ் ஆர் கட்ஸ்? சுவாமி விவேகானந்தா, ஸ்பீக் யூர் மைண்ட். யா, அவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஒரு போல்டு பர்சனை இந்தியா ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட தான் பார்த்துச்சு. இந்தியாவோட மேன்ங்க அவர். நீங்கள் வந்து ரஜினி சார் கூட உழைப்பாளி அண்ட் வீரா படத்தில் நடிச்சிங்க, பட் சின்ன கேரக்டர் பண்ணிங்க. அண்ட் ஒரு 10 வருஷம் கேப்க்கு அப்புறம் தான் சிவாஜி படத்தில் ஒரு த்ரூ அவுட் அவர் கூட வர மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. அவங்களுக்கு சிவாஜி படம் போது என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? அவர் அப்படியே அதே மாதிரி தான் இருந்தார். நோ சேஞ்சஸ் இல்லை? நோ சேஞ்சஸ். அப்போவே அவர் சூப்பர் ஸ்டார் தான், இப்போவும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். நான் தான் வந்து சின்னவனாக இருந்து மேபி மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கலாம். அந்த டைமில் அவர் கொடுத்தார் ஒரு புக்கு, லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ்னு. அந்த புக்கு வந்து பெரிய ஐ ஓப்பனர் எனக்கு. எது பற்றி இருந்தது அந்த புக்? இட்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, டோட்டல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. த அதர் சைட் ஆஃப் த ஹிமாலயாஸ் பற்றின ஒரு தாட்ஸ் வர ஆரம்பித்ததே அந்த புக்கு படித்த அப்புறம் தான். அதுக்கு அதுலேருந்து ஒரு இது சிங்கிள் டீ வித் சிவான்னு ஒரு நாவல் எழுதணும்னு ஆசை எனக்கு. இது எனக்கு சிவாஜி டைம்லேருந்து இருக்குது, 2005-06 எனக்கு இருக்குது. இன்னும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் எல்லோரும் யூஸ்வலாக பில்கிரிமேஜை வந்து ரொம்ப சீரியஸ் டோனில் எழுதுவாங்க. ஐ வாண்ட் டு கிவ் எ ஹியூமர் டின், ஐ வாண்ட் டு ரைட் இட் இன் இங்கிலீஷ். சிங்கிள் டீ வித் சிவான்றது தான் அதோட டைட்டிலாக இருக்கும். இப்போயே டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? உங்ககிட்ட சொல்லி. ஸோ இந்த ஷோவில் வந்து சிங்கிள் டீ வித் சிவா, இட் இஸ் டெஃபினெட்லி கன்ஃபார்ம். ஆமாம், வெரி நைஸ். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் மூட நம்பிக்கை இன்னும். கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அது வந்து ஏன் இப்படி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங், அதுலேருந்து அதை உடச்சிட்டு வெளியில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? இல்லை, இன்னும் வந்து டீப் டவுன் வில்லேஜஸில் வந்து குழந்தைங்கள போட்டு அது மேலே தாண்டி போகிறது, நிறைய எரும மாடை வெட்டி குழியில் போடுறது, பீர் அடிச்சுட்டு குறி சொல்கிறது, ஒரு சாமியார் குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டே சொல்லுவாராம், இங்கேருந்து அங்கே குதிச்சு ஒன்று சொல்லுவாராம், அங்கேருந்து இங்கே குதிச்சு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அவங்க ஏதோ மென்டலி கொஞ்சம் டீரேஜ் ஆகி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து நீ க்ளோரிஃபை பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரிலிஜன்ற ஒரு பூச்சை அது மேலே பூசி அதை டோன்ட் அதை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாதுல்ல. மனுஷன் யூஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும். அந்த தொடையில் பள்ளி விழுந்துருச்சுன்னு ஒருத்தன் கடையை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான் அன்றைக்கி வியாபாரத்தை. அட பாவீங்களா, திருநெல்வேலியில் நான் சொன்னேன் உன் தொடை என்ன ரம்பா தொடையாடா, பிகாஸ் அந்த அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஃபேமஸ் இல்லை. இதுதான் சொல்கிறேன் ஒழிய, நான் வந்து ரிலிஜன் கூடாதுனும் கடவுள் இல்லைன்னா நான் எந்த படத்துலையும் சொன்னதே இல்லை. குற்றாலம் 2 கிலோமீட்டர் எழுதியிருக்கதை கும்பிடாதன்னு நான் சொன்னேன். அது மயில் கல்றா, மயில் கல்.
அப்படின்னு சொன்னேன். கோயிலில் போய் கும்பிடு அப்படிதான் சொல்கிறேன் நான். ஆமாம், தெருவுக்கு தெரு ஒரு கல் வச்சுருவாங்க, அதை வந்து கும்பிட்டுட்டே இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பின்னாடி பாத்ரூம் போகலாமா? வெரி ட்ரூ. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பின்னாடி தான் அவங்களுடைய ரெகுலர் பாத்ரூமாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதில் அதுவும் தண்ணியிலிருந்து மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுங்கிறதே இதிலிருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ரெண்டு கனெக்டட் பாருங்க. இதெல்லாம் சொல்கிறேன் அதனால தான், வேறோட இல்லை. விவேக்ஜியோட தொடர்ந்து இந்த பிரேக்கை நான் சொல்கிறேன்ண்ணே ப்ளீஸ். அன்பு நண்பர்களே, நேயர்களே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது. யாரும் ரிமோட் எடுத்துட்டு அதுக்குள்ளே அடுத்த சேனல்லாம் மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா யூஸ்வலாக பண்ணுவீங்க நீங்கள் ஆட் வந்த உடனே, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், குஷ்பு பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க, நிறைய நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பிரேக். எனக்கு அந்த ப்ரொஃபஸர் ஒரு சாபம் விட்டார். ஹூஎவர் த மியூசிஷியன் இஸ், ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஹீ இஸ் ஆப்ரேட்டிங், ஹீ வில் ஹேவ் நோ ப்ராஸ்பரிட்டி இன் ஹீஸ் லைஃப். தெருவில் நிப்படா நீன்னு எனக்கு சாபம் விட்டார். எப்போல்லாம் எனக்கு அவுட்டோர் வந்து தெருவில் ஷூட்டிங்க்கு நிற்கிறனோ அப்போல்லாம் என் ப்ரொஃபஸர் நினைப்பேன். வெல்கம் பேக். பிரேக்கு முன்னாடி விவேக்ஜி சொன்னாரு, நான் ஆட போகிறேன் பாட போகிறேன், அந்த மாதிரி என்ன கொடுமையான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை. நம்ம வந்து தொடர்ந்து அவர்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ விவேக்ஜி, பேக் டு யூ. ஃபோட்டோகிராஃப் ஸ்பீக்ஸ் 1000 வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு படம் காமிச்சிங்கன்னா, ஒரு புகைப்படம் காமிச்சிங்கன்னா அதில் நிறைய மெமரிஸ் அட்டாச்சாக இருக்கும். அதில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ், நான் நிறைய பர்சனல் ஃபோட்டோகிராஃப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் காட்ட போகிறேன். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்கள். அண்ட் இட்ஸ் கால்ட் படம் பேசும். இது வந்து நான் கேஎல் போயிருந்தப்போ, இப்போ சிங்கப்பூருடைய காட்ஃபாதர்னா லீ க்வான் யூ, அது மாதிரி மலேசியாவுக்கு வந்து டாக்டர் மகாதீர், அவர் தான் உருவாக்குனார் மலேசியாவை. எனக்கு இந்த வேர்ல்டு லீடர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க பிகாஸ் தி ஹவ் ஸ்ட்ரைவ்டு ஹார்டு, அந்த கண்ட்ரியை உயர்த்துறதுக்காக என்ன போராட்டம் போராடுறேன், அதில் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டேன். அவர் லைஃப்பில் சினிமாக்காரங்க யாரையுமே பார்த்ததே இல்லையா, அவர் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னமோ லக்கிலி எனக்கு கிடச்சார். அப்புறம் ஹீ ஐ வாஸ் அலர்ட்டட் 5 மினிட்ஸ் தான் கொடுத்தாரு, பட் இட் எக்ஸ்டெண்டட் இன் டூ ஒன் ஹாஃப் அன் அவர் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் என்னை கூப்பிட்டு அவரே ஒரு சர்டிஃபிகேட், ஐ ஹியர் பை சர்டிஃபிகேட் சொல்லி அவருடைய லெட்டர் பேடில் அவர் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தார் எனக்கு. இன்னொன்று வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். உங்களை பற்றி பேசும்போது இட் கோஸ் வித் யூ. இது உங்களை பற்றி பேசும்போது இந்த விஷயம் வந்து பேசாமல் இருக்கவே முடியாது. பிளான்டிங் எ ட்ரீ, அது வந்து கலாம் சாருடைய அன்பு கட்டளை. அவர் சொன்னார் ஒரு 2 இயர்ஸ் பேக்ரா ராஜ்பவனில் அவரை பார்க்க போயிருந்தப்போ, விவேக் சார் குளோபல் வார்மிங் பார்த்தீங்களா சார், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி சார் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. என்ன ஒரு குண்டாசாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாரு, இது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, நம்ம என்ன சார் பண்ணோன்னு, நிறைய மரம் நடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின ஒரு ஒரு கவிதை, இங்கிலீஷ் கவிதை எனக்கு காட்டினார். அது வந்து ஒரு சின்ன புக் மாதிரி வச்சுருந்தார், அதில் 49th பேஜ் எடுங்க சார் அப்படின்னாரு. அவர் கூட பேசும்போது கொஞ்ச நேரத்தில் அவர் ப்ரொஃபஸர் ஆகிடுவார், நம்ம ஸ்டூடெண்ட் ஆகிடுவோம், ஷர்ட்டு பட்டனை போடுங்க சார் இதெல்லாம் சொல்லுவார். உடனே சரின்ட்டு டக்கு டக்கு பார்த்தா 49 பத்தில் ஒரு ட்ரீ வந்து ஒருத்தனை பார்த்து பேசுது, ஐ கிவ் யூ ஷேட், ஐ கிவ் யூ இது ஷெல்டர் கொடுக்குறேன், உனக்கு வந்து மண் அரிப்பை தடுக்கிறேன், மழையை உருவாக்குறேன், ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறேன், உனக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குறேன், இவ்வளவும் நான் உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு என்ன பண்ணுற, என்னை வெட்டுறதை தவிர அப்படின்னு முடிஞ்சிடும். சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது டாக்டர், வெரி தாட் ப்ரொவோக்கிங் வெர்ஸ்னேன். இல்லை சார், இதை நம்ம படித்தா பார்த்தாது, வி ஹவ் டு ஃபாலோ இட், அது ஏதாவது பண்ணணுமே நம்ம, நீங்கள் ஏன் மரம் நடுறதை பற்றி சினிமாவில் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் டாக்டர்ன்ட்டு எழுந்திரிச்சேன், கப்புன்னு கையை பிடிச்சார், ஏன் நீங்களே நடக்கூடாது அப்படின்னு. அது பிக் திங். நான் ஒரு காமெடியன் டாக்டர், 4 இடத்துக்கு போவேன் வருவேன், நான் எப்படி இது பின்னாடி போக முடியும், இல்லை இல்லை யூ ஸ்டார்ட் ஹெல்ப் வில் கம், இது 2 சென்டென்ஸ் தான். அதுக்கப்புறம் ஐயோ இவர் நினச்சா சல்மான் கான்ட்ட சொல்லியிருக்கலாம், ஆமீர் கான்ட்ட சொல்லியிருக்கலாம், ஷாருக் கான்ட்ட சொல்லியிருக்கலாம், அமிதாப் பச்சன்ட்ட சொல்லியிருக்கலாம், இஸ் அ நேஷனல் லீடர். பட் இவர் இங்கே வந்து என்ன சொன்னார், உடனே நான் ஆரம்பித்து அப்படியே ஹெல்ப் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து 19.5 லேக் ட்ரீஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில், ஓ ஓன்லி காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில். ஆனால் என்னோட டார்கெட் வந்து 1 crore சொல்லியிருக்காரு. ஐ வாண்ட் டு நோ திஸ் பர்சன், ஹீஸ் மை மென்டாருங்க. இவர் யாருன்னா, இவருக்கு பேர் வந்து கலாகேந்திரா கோவிந்தராஜன்னு பேர், பிஆர்ஜின்னு சுருக்கி சொல்லுவாங்க. ஆனால் பாலச்சந்தர் சார் இவரை வந்து கண்ணான்னு கூப்பிடுவார்.
இவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து ட்ராமா போட்டதில் தேர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய ட்ராமா டைரக்டருடைய ட்ராமாலெலாம் லேடி கிட்ட போடுவார் அவர். அவங்க அவர் தான் வந்து என்னை முத முதல்ல கூட்டிகிட்டு போய் பாலச்சந்திர சார் அறிமுகப்படுத்தி வச்சார். ஈஸ் அ ரா டேலண்ட் ஃப்ரம் மதுரை அப்படின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது பிஆர் கோவிந்தராஜன் சார். இஸ் நோ மோர் பாசிட்டிவ். அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமி மேடம், அவங்க பொண்ணுங்க கவிதா, சங்கீதா, நிருத்யா, பிரியா, இவங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. என் பூஜை ரூம்லேயே அவர் ஃபோட்டோ இருக்குது. இது என் தாய்க்கு நிகரான என்னுடைய அமெரிக்கன் கல்லூரி. நான் படித்த அமெரிக்கன் கல்லூரியோட மிகப்பெரிய கட்டடம் அது. வாட் ஆர் தி மெமரிஸ் காலேஜில் இருக்கும்போது, கல்லூரியில் இருக்கும்போது? காலேஜஸ் பங்க் பண்ணுறதோ, ரேக் பண்ணுறதோ, சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் ரேக் பண்ணுறதோ, அதெல்லாம் இருந்ததா? நான் என்ன பண்ணுவேன், பிளேடை வாங்கி, இந்த பிளேடு இருக்குல்ல, நாலஞ்சு பிளேடை வாங்கி வேறு வேறு ஹைட்டில் அந்த பெஞ்சில் ஒரு சின்னக்கு இது இருக்கும் இல்லையா, அதில் வந்து வரிசையாக நட்டு வச்சுட்டு அவர் கிளாஸ் எடுக்கும்போது அங்கே இருந்த டவுன் 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 பண்ணுவோன்னு அப்படியே போய் நான் பார்ப்பார். மறுபடியும் த இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி எக்கானாமி ஆரம்பி டவுன் 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 டவுன். எனக்கு அந்த அந்த ப்ரொஃபஸர் ஒரு சாபம் ஓட்டர், ஹூஎவர் த மியூசிஷியன் இஸ் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் ஹீ இஸ் ஆப்ரேட்டிங், ஹீ வில் ஹேவ் நோ ப்ராஸ்பரிட்டி இன் ஹீஸ் லைஃப் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு சீ ஹிம்செல்ஃப் ஆன் ஸ்ட்ரீட்ஸ். தெருவில் நிற்படா நீனு எனக்கு சாபம் சாபம் விட்டார். எப்போல்லாம் எனக்கு அவுட்டோர் வந்து தெருவில் ஷூட்டிங்க்கு நிற்கிறனோ அப்போல்லாம் என் ப்ரொஃபஸர் நினைப்பேன். அப்போ சாபம் ஏன் சொன்னா தெருவில் நிற்பேன், தெருவில் நிற்கிறேனே. இல்லாட்டி எங்கே பஸ் ஸ்டாண்டு, ஆமாம், பக்கத்தில் பெரிய பப்ளிக் லெட்ரின் இருக்கும், அங்கே டிஃபன் கொடுப்பாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், ஷார்ட் ரேடிம்பாங்க, அப்போல்லாம் அவரை நினச்சிக்குவேன். பட் ஆல் யூர் பார்த்தீங்கன்னா மெமரிஸ், பிக்சர்ஸ் மேக் சச் பியூட்டிஃபுல் மெமரிஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு பிக்சர்ஸ் பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் இருக்கும், ஓ இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம். சின்ன வயசுல நீங்கள் அந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுறது உண்டா? ஒரு தடவை சைக்கிள் ஃபஸ்ட் அப்போ தான் சைக்கிள் கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணேன், எங்கள் அப்பாவோட நார்டன்னு ஒரு சைக்கிள், அது 24-inch சைக்கிள், ரொம்ப பெருசு, அதுக்கு வந்து அரைப்படல் குரங்கு பெடல் தான் போட முடியும், ஃபுல்லாக ஏறி சீட்டில் உட்காந்தா கால் எட்டாது, கால் எட்டாது, அதனால் சைடில் காலை விட்டு போனோம்ல, குரங்கு படல் போடுவோம்ல, அது போயிட்டு போயிட்டு இருக்கும்போது சைக்கிள் ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டனோடனே அம்மா என்ன பண்ணாங்க, கையில் ஒரு சின்ன மாவு கோதுமை கொடுத்து போய் அரைச்சிட்டு வாடானாங்க. அதை போய் அந்த கடையில் அந்த மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி அதை எடுத்து சைக்கிள் இதில் போட்டுட்டு அப்படி ஸ்டைலாக வந்துட்டு இருந்தேன். கையில் ஏன்னா இங்கே முன்னாடி டைனமோ இல்லை, டார்ச்சு, அப்படி எடுத்தும்போது எனக்கு ஒரு திடீர்னு பவர் கட் ஆச்சு. பவர் கட் ஆனால் எனக்கு ஒரு ஜாலி ஆகிடுச்சு, உடனே டக்குன்னு எல்லா வீட்டுக்குள்ளேயும் அடிச்சுக்கிட்டே ஓட்டிட்டேன். இப்படி கொஞ்ச நேரம் ஓட்டுறது, அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள அடிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அடிக்கிறது, ஒரு வீட்டுக்கு கொஞ்ச நேரம் அடிக்கிறது. அங்கே திடீர்னு ஒரு வீட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு விரட்டி என்னை விரட்டி ஓடி வந்தாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் வந்து பிடிச்சாருங்க, பிடிச்சி வீட்டுக்கிட்ட வந்துட்டு அது வந்து பார்த்தேன், சாரி சாரி சார் தெரியும். அப்புறம் எங்கள் அம்மா வெளியே வந்து இல்லை தெரியாமல் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி தான் அவன் சைக்கிளே ஓட்டுறான், அதுக்கு ஸ்டேஷனுக்குள்ளேலாம் லைட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஒரு வாட்டி எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இதுக்கோ போனாங்க, ஒரு மேரேஜுக்கோ, எனக்கு கடுப்பு என்னை கூட்டு போகலேன்ட்டு. எப்படின்னா எங்கள் வீட்டில் மதுரையில் திருநகரில் எங்கள் வீடு இருந்துச்சு, அப்போ அங்கே பஸ் ஏறி எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி தான் பஸ் போகும். ஸோ அம்மா உட்காந்துருந்தா என்னால் வீட்டிலேருந்து பார்க்க முடியும். அம்மா கூட்டிகிட்டே போக மாட்டேன்ட்டாங்க, எனக்கு பயங்கர அப்செட் ஆகிட்டேன். என்ன அம்மா போகிறதையும் இப்போ நமக்கு எடுத்து விடணும், என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக அம்மா காரில் ஏறி அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்தோடனே வீட்டு வாசலில் போய் நின்று இப்படி வண்டி வச்சுக்கோ, அப்படியே வீட்டு வாசலில் அப்படி நின்னேன். எங்கம்மா அப்படி பார்த்தாங்க, இப்படி ஐயோ இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு உடனே, அந்த வில்லனில் அஜித் மாதிரி கொஞ்சம் ஸ்பாஸ்டிக் மாதிரி அப்படி பண்ணோன்னு வீணு டபுள் விசில் கொடுத்து பஸ்லேருந்து இறங்கி ஓடி வந்தாங்க. அப்போ அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகல, அதுக்கப்புறம் நான் 1 hour அடி வாங்கினேனே. நான் ஸ்கூல் போகும்போது அம்மா வந்து கண் பார்வை வரைக்கும் நடந்து போவேன், அப்படியே கொஞ்சம் பில்டிங் க்ராஸ் பண்ணி அந்த சைடு அம்மா கண் பார்வையில் இல்லைன்னா அம்மா வந்து பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறாங்கன்னு தெரியும். அப்படி போயிட்டேன்னா பேகில் கீழே போட்டு உட்காந்துருவேன், எங்கள் அண்ணனை தூக்கிட்டு போனோம், ரெண்டு அண்ணனுங்க கூட வருவாங்க ஸ்கூல், உங்களை தூக்கிட்டு போகிறதா? ஆமாம். ஸோ ஒரு அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு அண்ணன் தூக்கிட்டு போனோம், இன்னொன்று அண்ணன் என் பேக் தூக்கணும், அது வி ஹேட் டு வாக் 1.5 kilometers. பாவம் அண்ணன் என்னை தூக்கிட்டு போவார் ஸ்கூலுக்கு. பாவங்க, உண்மையில சுமை தாங்க, இங்கே குடும்பத்தோட பார்த்தையெல்லாம் அவர் தான் தாங்கி. இன்னைக்கு என் பசங்க பண்ணுறாங்க அப்படி. ஆட்டோ, ஆட்டோ நிறைய படத்தில் ஆட்டோ டிரைவராக நான் நடிச்சிருக்கேன். ஒரு படத்தில் வந்து நான் சொன்னது ரொம்ப ஃபேமஸ், அது என்றைக்கும் சொல்லுவாங்க, கல்கட்டாவில் சொல்லுவேன், நீ கல்கத்தா டாக்ஸினா நான் மெட்ராஸ் ஆட்டோடா, ரைட்டில் கையை போட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருப்பேன்டான்னு.
ரைட்ல கை விட்டு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போய் பின்னாடி வர்றவன எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆட்டோல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்ல இப்படி சைட்டா உட்கார்ற ஆட்டோ டிரைவர்ஸ் ரொம்ப கம்மி. கொஞ்சம் சைடு வாங்கி காலத்துக்கு இப்படி போட்டுக்கோங்க. ஆமா, இதுல ஷீரடி பாபா போட்டோ வேற வச்சுப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவரும் கால் மேல் கால் போட்டு ஸ்டைலா உட்காந்துருப்பாரா, இவங்களும் அதே மாதிரி ஸ்டைலா போட்டு அப்படிதான் ஓட்டுவாங்க. இதுக்கப்புறமும் வந்து we are going to talk a lot விவேக்ஜி, something very very special, but after a short break. முதல் சம்பளத்துல இருந்து என்ன வாங்குனீங்க? ஏதோ ஒன்று வாங்கி குடிச்ச ஞாபகம். ஏதோ வாங்கி குடிச்ச ஞாபகம். அது என்னன்னு அது குடிச்சு அதுக்கப்புறம் எஃபெக்ட் வேற மாதிரி இருந்தது. அது என்னன்னு மறந்து போச்சு. விவேக்கின் மரம் வளர்க்கலாம், அங்கேயும் வர இருக்கலாம், மரம் வளர்க்கலாம். வெல்கம் பேக் டு நினைத்தால இன்னைக்கும் விவேக்ஜி. சர்ப்ரைஸ், வாழ்க்கையில் சர்ப்ரைசஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் ஒரு இனிமையான சர்ப்ரைஸ், இன்பான சர்ப்ரைஸ் இருந்தால் இன்னும் அதிகமாக பிடிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக யாரும் வந்திருக்காங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்பெஷலி உங்களுக்காக ஹி ஹேஸ் ஃப்ளோன் டவுன் குவைட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் வருவார். வராரா? ஸோ எக்ஸைட்டட் டு நோ? யா யா, வெரி மச். ஓகே, விவேக்ஜியோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டெல்லியிலேருந்து ஸ்பெஷலி நம்மளுக்காக வந்திருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் ஹிம். சார் உட்கார் உட்காருங்க சார். குஷ், என்ன இப்படி ஒரு சர்ப்ரைஸ்? ஷாக் இது, இது சர்ப்ரைஸில் ஷாக் இருக்கு சார். மறந்துட்டேன் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ். வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் பொன்ராஜ். பொன்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஸ்ரீ அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் அட்வைஸராக இருக்கீங்க. டாக்டர் கலாம் சொல்லும்போது நம்ம இந்தியாவில் வந்து அடுத்த தலைமுறை சொல்லும்போது எல்லாருமே வந்து தி லுக் அப் டு ஹெம். ஐயோ, அடுத்து டாக்டர் அப்துல் கலாம் சொல்லும்போது த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஹீரோ சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு சவுத் இந்தியன் படத்தில் வந்து காமெடி ஆக்டராக இருக்கார். உங்கள் ரெண்டு பேருக்குடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவானது? நண்பர் விவேக் அவர்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கிடைத்தவுடன் அவர் வந்து டெல்லிக்கு வந்து அந்த பத்மஸ்ரீ பட்டத்தை வாங்குறதுக்காக வந்திருந்தார். அப்போ வந்தப்போ டாக்டர் கலாம் அவர்களை சந்தித்து அவருடைய ஆசி பெறுவதற்காக வரும்பொழுது எங்களுக்கு சந்திப்பு ஏற்பட்டது, முதல் சந்திப்பு. விவேக்ஜி வந்து ஒரு கொடி மரம் நட்டுறது என்னுடைய டார்கெட் சொல்லியிருக்காரு. அதுலேயும் நீங்கள் அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் எந்த வகையில் அவருக்கு உதவியாக இருக்கீங்க? ஒரு முறை ராஜ்பவனுக்கு சென்னை வந்திருந்தோம். சென்னை வந்திருந்தப்போ ராஜ்பவனுக்கு வந்து விவேக் சார் வந்து அவரை டாக்டர் கலாமை பார்க்க வந்திருந்தார் தற்செயலாக. அப்பொழுது வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது டாக்டர் கலாம் சொன்னார், ஏன் நீங்கள் மரம் நடலாமே, உங்களுடைய நடிப்பு திறன் வந்து சமூக சேவைக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் வந்து நீங்கள் நடுங்க, மரம் நடுங்க அப்படின்னு என்று சொன்னார். அதே மாதிரி இதை பற்றி உங்களுடைய திரைப்படத்துலையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் இது இந்த இது ஆரம்பித்தது. உடனே நானும் விவேக் அவர்களும், பிகாஸ் அவரும் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், ஸோ எங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது. ரெண்டு பேரும் இதை எப்படி செய்யலான்ற ஒரு ஆலோசிக்கும் பொழுது தான் இந்த க்ரீன் கலாம் என்ற ஒரு கான்செப்ட் பிறந்தது. இதை வந்து விவேக் எடுத்துகிட்டு செல்லலாம், பட் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி க்ரீன் கலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். உடனே நான் டாக்டர் கலாம்கிட்ட பேசி, ஓகே இதை ஆரம்பிப்போம், இதை ஒரு முதல் இலக்காக ஒரு 1,000,000 மரக்கன்றை நடுவோம், இந்த க்ரீன் கலாம் இயக்கத்தை ஆரம்பித்து இது எப்படி எடுத்துகிட்டு செல்லலான்னு ஒரு முடிவு பண்ணி அவர்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு, டாக்டர் கலாம்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு இதை அவர் ஆசீர்வதித்தார். அது அதன் பேரில் வந்து 1,000,000 நட எண்ணியது, அவர் 1,300,000 நட்டி முடிச்சிட்டார். அது 1 இயரில் நடந்தது. அதுக்கு காரணம் அந்த க்ரீன் மட்டும் இல்லை, அந்த க்ரீனோட அந்த கலாம்ன்ற அந்த பேரும் சேர்ந்ததுனால தான் அதுக்கு அந்த ஈர்ப்பும் அந்த மரியாதையும் வந்துச்சு. விவேக்ஜி வந்து ஒரு காமெடி நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா காமெடி படத்துலேயும் வந்து ஒரு மெசேஜோடு தான் காமெடி இருக்கும். தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், விவேக் பார்க்கும்போது மற்ற காமெடி நடிகர்கள் பார்க்கும்போது அவருக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு என்ன இருக்குது தோணுது? அதாவது நகைச்சுவை என்பது வந்து நம்ம சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமல்ல, சிந்தித்து சீர்திருத்தப்பட வேண்டும் என்பது தான் இந்த திரைப்படத்தில் வந்து நகைச்சுவை வந்து வருது. அதே நேரத்தில் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு சமூக மாற்றத்திற்கான அடித்தளமாக உருவாக்கியவர் வந்து எம்ஜிஆர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். இவங்க வழியில் வந்து விவேக் வந்து அந்த சினிமாவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காமல் இதை வந்து ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அங்கே வந்து ஒரு நல் கருத்துக்களை விளைத்ததுனால இவர் சின்ன கலைவாணர் என்ற பட்டத்தை அவராக தேடி போகல, பட் வந்து கிடச்சிது.
டாக்டர் கலாம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அது வந்து சொல்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மெசேஜ். அதாவது வந்து இந்த மூமெண்ட் வந்து விவேக் வந்து எடுத்து செல்லணும், இந்த மூமெண்ட்டை முன்னெடுத்து செல்லணும்னு டாக்டர் கலாம் விருப்பப்பட்டார். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் இந்த மூமெண்ட்டை ஃபர்தராக நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களால் எவ்வளவு முடியுமோ எந்த டார்கெட், அதாவது 1 crore 1 crore மரங்களை வளர்ப்பதற்கான முயற்சியில் நீங்கள் வந்து விவேக்கின் மரம் வளர்க்கலாம் என்ற ஒரு கான்செப்டோட நீங்கள் எடுத்துகிட்டு செல்லலாம் அப்படின்றது வந்து அவருடைய விருப்பம். அதை வந்து நீங்கள் எடுத்து செல்வீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேங்க்யூ சார். அது இந்த நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க மக்களுக்கு. என்ன டைட்டில் சொல்லுங்க? கண்டிப்பாக விவேக்கின் மரம் வளர்க்கலாம். அங்கேயும் வர இருக்கலாம், மரம் வளர்க்கலாம், மரம் வளர்க்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் கலாம் வந்து அதை வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுடைய கலைப்பணி சமூக பணியாக மாறி இந்த தமிழகம் ஒரு பசுமை தமிழகமாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு கெஸ்ட் யாரோ ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன்னொன்னே, நான் ஏதோ என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு யாரோ தெரிஞ்சவங்க வருவாங்க, இல்லாட்டி என் மேனேஜர் முருகன் கண்டு வந்துடுவானோ அப்படின்லாம் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ப்ளசன் சர்ப்ரைஸ் சார். அதனால் ரொம்ப சந்தோஷம். அவங்க குஷ் நடத்துகிற இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நினைத்தாலே நிற்கும். டைட்டிலே சூப்பர் டைட்டிலே நினைத்தாலே நிற்கும்னு வச்சுருக்காங்க. அதில் எனக்கு இந்த மெமரி என்னால் மறக்கவே முடியாது நீங்கள் வந்தது. ம், ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நத்திங் லைக் அந்த ராபிட் ஃபயர் இருக்கும். கேள்வி கேட்டோடனே இம்மிடியேட்டாக பதில் வரணும், பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும்னா யோசிக்கக்கூடாது, யோசித்து பதில் சொல்லக்கூடாது. அதுவும் ஒன்றே, நானும் நீங்களும் வந்து யோசித்து பதில் சொல்லணும் அப்போ தான் தப்பாக இருக்கும். அது வரைக்கும் எல்லாமே சரியாக தான் வரும் நமக்கு. ஸோ அதனால தான் இந்த செக்மெண்ட் இஸ் கால்ட் 10 10 10. ரெடி? ரெடி. யோசிச்சு ரெடி சொல்கிறீங்க? இதுக்கே யோசிக்கலாமே, அதுக்கு தானே யோசிக்கக்கூடாது. உங்களே ஒரு 3 வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓடுபவன், தேடுபவன், நாடுபவன். ஐ எம் எ ரன்னர், ஐ எம் எ சீக்கர், அண்ட் ஐ நல்லவங்களை பார்த்து சேருவேன். நான் நாடுபவன். சம்மன் ஹூஸ் டெட், உயிரோடு இல்லை இப்போ, ஆனால் அவங்கள யாராவது சந்தித்து பேசணும்னு ஆசை இருந்தால் யார்கிட்டே பேசணும்னு ஆசைப்படுவீங்க? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஏன்? அவர் பெரிய ஒரு விஷனரி. அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்துட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு சில ரெகக்னிஷன் மறுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தான் நோபல் கொடுத்துருக்கணும், கொடுத்துருக்கணும் அஸ் அ கிரேட்டஸ்ட் போயட். ஏன் அவர் பாடாத விஷயங்களே இல்லை. ஆமாம், அவர் ஒரு பெரிய பெண்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் ரஷ்யாவில் நடந்த ரெவல்யூஷனுக்காகவும்லாம் பாடின ஒரு மனுஷன். ஈஸ் லைக் அ காட்லி பர்சன். அவர் வந்து அவர் பெரிய சித்தர் அவர். ஓகே, தேர்ட் குவஸ்டின் இஸ், நீங்கள் வந்து ஒருத்தரை மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமஸ் ஆர் நாட், லிவிங் ஆர் டெட், அப்படி யார் மாறணும்னு ஆசைப்படுவீங்க? ஷிட்னி ஷெல்டன். ஏன்? ஈஸ் ரைட்டிங் இஸ் கிரேட். அவர் வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து த அதர் சைட் ஆஃப் மீனு அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. யாராலுமே ஒரு ஆட்டோபயோகிராஃபியை வந்து நாவல் மாதிரி எழுத முடியாது. ஒரு நாவலுடைய ஃபஸ்ட் லைனும் ஒரு சிறுகதையுடைய லாஸ்ட் லைனும் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு நாவலுடைய ஃபஸ்ட் லைன் நீங்கள் படித்த உடனே அந்த ஃபுல் புக்கை படிக்கணும்னு ஆர்வம் வரணும், எடுத்து போட்டு போயிடுவீங்க. அவருடைய நாவல் அதுக்கு வந்து கிராமரே அவர் தான். சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ட்ரக் ஸ்டோர், இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு கமிட் சூசைட்னு ஆரம்பிப்பார். அப்போவே உங்களுக்கு ஆஹா, ஒரு சூசைட்லேருந்து தப்பிச்சு ஒருத்தர் இவ்வளோ பெரிய ரைட்டராக இருக்காரு, அப்போ என்ன கதை இவன் கதை அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு இந்த வயசில் நீங்கள் வாழலாம், அப்படி எந்த வயசில் வாழணும்னு ஆசைப்படுவீங்க? அம்மா வயிற்றில் 9 மாதம். ஏன்? வெளியில் வந்தால் நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், டிராஃபிக் ப்ராப்ளம், சிக்னல் டேக் டைவர்ஷன், ஸ்கூலுக்கு போனால் ஃபீஸ் கட்டுறது, கரப்ஷன், லஞ்சம், ஊழல், குளோபல் வார்மிங், மழை இல்லாத வர்றது, இந்த பிரச்சனை இருந்தெல்லாம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தால் தப்பிச்சிடலாமே. இப்போ இந்த லொக்கேஷனுக்கு வரும்போது உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன இருந்தது, என்னென்ன மண்டையில் ஓடிட்டு இருந்தது? லொக்கேஷனுக்கு வரும்போது ஸ்கூல் ஃபஸ்ட்டு பெல் மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. என்னடா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சேன்னு. இப்போ உங்கள்கிட்ட பார்த்து ஜாலியாக பேசினதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெல் அடித்தா ஒரு ஜாலி இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து சம்பாதிச்ச முதல் சம்பளத்துலேருந்து என்ன வாங்கினீங்க, அது இன்னும் வச்சுருக்கீங்களா? ஏதோ ஒன்று வாங்கி குடித்த ஞாபகம். ஏதோ வாங்கி குடித்த ஞாபகம். அது என்னென்னு அதுக்கு குடிச்சு அதுக்கப்புறம் எஃபெக்ட் வேறு மாதிரி இருந்தது. அது என்னன்னு மறந்து போச்சு. காலி பாட்டில் யார் கையிலேயே வச்சுருப்பாங்க, அதையும் தூர்த்தி. அதில் மணி பிளான் போட்டு வச்சுருக்கலாமே. மணி வந்ததுனால தான் அதையே வாங்கினேன், அதனால ஞாபகம் இல்லை. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அது ஜென்மத்தில் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன? ஒரு வாட்டி நடிக்க வந்ததுக்கப்புறம் மவுண்ட் ரோட்லேருந்து சாலி கிராமத்தில் இருக்க என் வீடு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 kilometers, அதை 6 minutes போனேன் காரில்.
அவ்வளோ வேகமாக ஓட்டி அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டேன். நைட்டு ஒரு 2:30 இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போய் அங்கே வீட்டில் சேர்ந்துட்டேன். அது இப்போவும் நினச்சி நான் பயப்படுவேன். உங்களுக்கு ஒரு பேர், ஒரு புனை பேர் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஒரு நிக் நேம். எனக்கு ஒரு புனை பேர் டைரக்டர் சங்கர் கொடுத்தாரு, ஆதங்கன்னு. ஏன் ஆதங்கன்? மீன்ஸு இப்படி நடக்குதே சொசைட்டியில், அப்படி நடக்குதே, இப்படி நடக்குதேன்னு எப்போ பார்த்தாலும் அதே சொல்கிறேன் நான். புலம்பிட்டேன், புலம்புறது தான் மிஸ்டர் புலம்பல். ஸோ ஆதங்கன்னார். அந்த ஆதங்கன்றது எனக்கு பிடிச்ச டைட்டு புனை பேர். ஸோ அந்த டைட்டிலே கொடுத்துட்டாரு உங்களுக்கு. இப்போ உங்கள் வாலெட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வச்சுருக்கீங்க? ஷிரடி பாபாவோட ஃபோட்டோ. தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அவர் தான் நமக்கு பாஸ். உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியோடைய லாஸ்ட் லைன் என்ன இருக்கும்? லெட் அஸ் ட்ரை ஒன்ஸ் அகேன். லெட் அஸ் ட்ரை ஒன்ஸ் அகேன். ஸோ ஸ்வீட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலி வந்து வெரி யோசிச்சு சொல்லுவாங்க. ஆமாம். பட் யூ ஆர் வெரி கிளியர். லெட் அஸ் ட்ரை ஒன்ஸ், நெவர் கிவ் அப். லெட் அஸ் ட்ரை ஒன்ஸ் அகேன். லெட் அஸ் ட்ரை ஒன்ஸ் அகேன். இப்போது இத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் ஈஸியாக பதில் சொல்லியிருக்கீங்க. வில் கம் டு வெரி டிஃப்ரெண்ட் செக்ஷன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு இமோஷ்னல் கோஷன்ட் இருக்கும். நம்ம என்னத்தான் சிரிக்கிறோம், சிரிக்க வைக்கிறோம், பணம் புகழ் எல்லாமே இருக்குது, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். பட் ஒரு இமோஷன் கோஷன்ட் இருக்கும் வாழ்க்கையிலேயே. யாருக்கும் எதுவும் சொல்லியிருப்போம், யாருக்காவது நன்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்கும், அல்லது யாருக்கும் யார்கிட்டயோ மன்னிப்பு கேட்கணுன்னு ஒன்று இருக்கும். கேட்டிருக்க மாட்டோம், ஆனால் இருக்கும் மனசில். சரி, அவங்கள ஒரு தடவை சந்திச்சுருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருப்பேனே. இதில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த டேப் அவங்களுக்கு போகும். வில் ப்ளே டு தேம் பர்சனலி. என்னுடைய மென்டார் பிஆர் கோவிந்தராஜன் சார், அப்புறம் வந்து என்னை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தின பாலச்சந்தர் சார், அப்புறம் வந்து சமுதாயத்தில் எனக்கு ஒரு நல்ல கௌரவத்தை வாங்கி கொடுத்த டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய நட்பு, இதெல்லாம் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் இந்த மொமெண்ட்டில் நான் தேங்க் பண்ண விரும்புகிறது வந்து பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு. காரணம் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்கு அவருடைய ஸ்பீச் காரணமாக இருந்திருக்கு. எப்படின்னா, அவர் ஒரு டிவியில் வந்து அவருடைய பேட்டியில் அவரை நான் இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல நான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டப்போ அந்த பிரேக்கில் அவர் என்னை தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார். விவேக், நீங்கள் வந்து 25 இயர்ஸ் தாண்டிட்டீங்க. This is the right time to shift platform. நீங்கள் காமெடியே பண்ணிட்டு வந்துட்டீங்க, why don't you do something serious? இப்போ ஆடியன்ஸ் வந்து ரைப்பாக இருக்காங்க, வித்தியாசமான விஷயங்களை பார்க்க விரும்புகிறாங்க. இன்றைக்கி ஹீரோனா ஹீரோ தான் அதை பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஹீரோ எலிமெண்ட்டை யார் வேணாலும் கொண்டு வர முடியும் இன்றைக்கி. ஏன் நீங்கள் இன்னொரு சைடு உங்களுடைய இன்டெலிஜென்ஸையும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுடைய எழுத்துக்களெல்லாம் பார்த்துருக்கேன், உங்களுடைய பேச்சு கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் இன்னொரு ஒரு அவதாரம் இன்னொரு ஒரு இது பண்ணக்கூடாது? நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம். மற்றவங்க மாதிரி செய்கிறது, அப்புறம் ஹியூமர் பண்ணுறது, இதை இத்தனை வருஷம் பண்ணிட்டீங்க, நீங்கள் யார்? வாட் யூ வாண்ட் டு டெல்? அதையே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டார். அது வந்து எனக்கு திரும்ப திரும்ப அது யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த நான் தான் பாலான்ற படம் வந்துச்சு. அது பயந்துகிட்டே இருந்தேன் நான். வந்து அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்துச்சு. ஸோ கமல் சார், உங்களுக்கு நான் இந்த இடத்துல என்னோடய பெரிய தேங்க்ஸ். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிங் ஸ்டேட்டஸ்க்கு என்னை கொண்டு போன உங்களுக்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தம்பி விவேக் அவர்கள், நான் ஏதோ புதிய யோசனையை அவருக்கு வடித்து கொடுத்ததாக சொல்லி பாராட்டியிருக்கிறார். இது நான் கண்ட அறிவை எடுத்து சொன்னது தானே தவிர எனக்கு தோன்றியது அல்ல. இது கலைவாணராகட்டும், அவர் போற்றும் கலைவாணராகட்டும், நான் போற்றும் நாகேஷாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே ஒரு நகைச்சுவை நடிகர் என்ற ஒரு வட்டத்திற்குள் சிக்காமல் வெவ்வேறு துறைகளில், பகுத்தறிவு துறையில் கலைவாணர் அவர்களும், பாத்திரங்கள் பலவற்றை செய்யும் திறமையில் நாகேஷ் அவர்களும், இயக்குநராக கூட இருந்திருக்கிறார் நமது நாகேஷ். எழுத சொன்னால் கூட எழுதியிருப்பார், ஆனால் அதற்கான நேரம், அதற்கான பொறுமை அவருக்கு இல்லை என்று நினைக்கிறேன். நிறைய பேனா வைத்திருப்பார் நாகேஷ், ஆனால் எழுதாமல் போய்விட்டார். அதில் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. இப்படி ஒரு துறையில் சிக்கிக்கொள்ளாமல், இதுவே குறுகிய ஒரு துறை, இதிலேயும் பன்முகம் காட்ட வேண்டிய கடமை ஒரு நல்ல கலைஞனுக்கு இருக்கிறது. விவேக் நல்ல கலைஞர், அதை செய்ய வேண்டும் என்பதை எல்லா ரசிகர் மாதிரியும்
நான் பார்த்த உண்மையை சொன்னது தானே தவிர எனக்கு தோன்றிய ஒரு புது யுக்தி அல்ல இது. ஆனால் அதை அவர் பின்பற்றி வெற்றி அடைவாரே ஆயின் அவருக்கு நாகேஷின் ஆசி கலைவாணரின் ஆசி ஏன் முடிந்தால் ஏற்றுக்கொள்வாராயின் எனது ஆசையும் உண்டு. வணக்கம். இப்போ மன்னிப்பு கேட்குற சொன்னீங்க, சின்ன வயசில் கெமிஸ்ட்ரி டீச்சரோட டிஃபன் பாக்ஸில் தவளையை போட்டிருந்தேன், அதில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்ககிட்ட, அது ஒரு மன்னிப்பாக இருந்தாலும் சீரியஸான ஒரு மன்னிப்பு இருக்குது. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பேரழகன் மன்னிப்பு கூட ஒரு படம், அந்த ஸ்டில் தான் போட்டுட்ருக்கேன். இந்த பேரழகன் படத்துக்கு ஒரு விமர்சனம் வந்துச்சு, அது ஒரு பிரபல பத்திரிகையோட வார பத்திரிகையோடய விமர்சனம். அதில் என்னை கொஞ்சம் இது பண்ணி எழுதியிருந்தாங்க, கொஞ்சம் குறைச்சி எழுதியிருந்தாங்க என் ஹியூமரை. அந்த படத்துக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டெலாம் வாங்கினேன் நான், அது பரவலாக எல்லோரையும் ரசிக்கப்பட்டது. ஆனால் அது ரொம்ப காட்டமாக அவங்க எழுதியிருந்தாங்க. நான் எனக்கு கோபம் வந்து நான் அவங்களுக்கு திருப்பி வந்து ரொம்ப திட்டி நான் ஒரு லெட்டர் எழுதிட்டேன். விமர்சனம் எழுதுறது அவங்களுடைய உரிமை, அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காதது நம்முடைய உரிமை. ஸோ அந்த பத்திரிகைக்கும் அந்த பத்திரிகை அதிபருக்கும் அந்த பத்திரிகையில் இருக்கிற ஆசிரியருக்கும் இணை ஆசிரியர்கள் நிருபர்கள் அதில் உள்ள ஊழியர்கள் எல்லார்ட்டையும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயம், பட் அது மனசில் இருந்து இன்னைக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது வந்து உண்மையில் இட்ஸ் அ கிரேட் திங். தேங்க்யூ. ஓகே, சீரியஸ் நோட் முடிஞ்சது. இப்போது உங்களுக்கு ஷாப்பிங் எந்த அளவுக்கு பிடிக்கும்? வீட்டில் ஷாப்பிங் பண்ணால் என் பர்ஸு கனம் குறையும், அதனால ஷாப்பிங்னால் கொஞ்சம் பயம் தான் எனக்கு எப்போவுமே. ஓஹோ, பர்ஸே இல்லாமல் ஷாப்பிங் போனால் ஜாலியாக தான் இருக்கும். வாங்க வந்தாச்சு, வாங்க ஷாப்பிங் போகலாம். யூஸ்வலாக லேடிஸ் ஷாப் பண்ணுவாங்க, ஆம்பளைங்க பாமா வெடிக்க பார்ப்போம். அதான் நாங்கள் வித்தியாசமாக பண்ணுறோம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு உங்க ஃபேன்க்கு அனுப்ப போறோம். So this is the picture. காலத்தால் அழிக்க முடியாத அவமானம் ஆயிடுச்சு. விவேக் ஜி, thank you so much. இந்த ரெண்டு பிக்சர்ஸ் வந்து உங்க ஃபேன்க்கு போய்டும். It was such a pleasure to have you with us. Thank you so much. 25 வருஷம் தாண்டிட்டீங்க, 26 வருஷம் இன்ஃபேக்ட். விஷிங் யூ மெனி 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 மோர் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் குஷ். நீங்களும் வந்து இந்த வேந்தர் டிவியில் நினைத்தாலே நிற்கும்ன்ற இந்த டைட்டில் என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் சாருடைய படத்தை ஞாபகப்படுத்துது. எனக்கும் இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய மெமரி டவுன் த லைன் போன ஒரு ஃபீலு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த செட்டு, இந்த நிகழ்ச்சி, இந்த புதுசாக பண்ணியிருக்கிற இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இது ஏன்னா பல கோடி மக்கள் இனிமேல் இதை பார்க்க போகிறாங்க. அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் நீங்கள் இதை இவங்க கூட பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரசிக பெருமக்களுக்கும் வேந்தர் டிவி அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். நினைத்தாலே இனிக்கும் சொல்லும்போது அடுத்த வாரம் யார் வர போகிறாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஐ'ல் சி யூ நெக்ஸ்ட் வீக். குட் நைட்.